இன்னைக்கு நாம செய்ய போறது மசாலா பூரி. இது எல்லாரோட ஃபேவரட் டிஷ். இது இத நம்ம ஈஸியா வீட்ல எப்படி செய்யலாம்னு பாப்போம். அதுக்கு தேவையான பொருள் நான் பட்டாணி ஒரு 5 hours ஊற வச்சி எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 3 வச்சிருக்கேன். கொஞ்சம் மிக்சர் எடுத்துக்கேன். பானி பூரி அதுக்கு அப்புறம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு தக்காளி ரெண்டு ஆனியன் எடுத்துக்கேன். பச்சை மிளகாய் இஞ்சி பட்டை லவங்கம் பூண்டு அது தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். சாட் மசாலா கரம் மசாலா எடுத்துக்கேன். பெருங்காயம் தனியா தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எடுத்துக்கேன். இப்போ இத நம்ம எப்படி செய்யலாம்னு பாப்போம். இப்போ நம்ம இந்த 5 hours ஊற வச்சு இந்த பட்டாணியை நம்ம இதல குக்கர்ல போட்டுக்கலாம். ஒரு 3 உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன். அத கட் பண்ணி போட்டுக்கலாம். இது சின்னதா இருக்கறனால முழுசா அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்திப்போம். இப்போ ஒரு 3 விசில் வச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிட்டோம். இப்போ ஒரு வாணல வெச்சுக்கலாம். அது வேகட்டும் குக்கர்ல. இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு ரெண்டு பீஸ் வந்து பட்டை போட்டுக்கறோம். ஒரு 4 லவங்கம் இஞ்சி பூண்டு போட்டுக்கறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கும் போதே கொஞ்சம் சீக்கிரம் வதங்கட்டும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வரும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் புதினாவையும் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிப்போம். நான் இப்போ கொத்தமல்லி தழை போட்டுருக்கேன். கொஞ்சம் புதினா லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வருவோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப
குக்கரும் ஒரு நாலு விசில் வந்துருச்சு. இப்போ அது ஆறட்டும். நம்ம இப்போ எப்படி ரெடி பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். இப்போ நம்ம குக்கரை திறந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம போட்ட உருளைக்கிழங்கை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருவோம். அது ஆறட்டும். இப்போ பட்டாணி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பட்டாணியை கொஞ்சம் இப்படி கரண்டியால் கொஞ்சம் அமைக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கடாயி கேஸில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வானலை கேஸில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரைச்ச இந்த விழுதை இதில் கொட்டிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். இதில் நம்ம வேக வச்ச பட்டாணியும் போட்டுப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம் இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் நல்லா இது மாதிரி நல்லா மசித்து நம்ம இதில் போட்டுப்போம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு போட்டதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ எல்லா மசாலா தூளையும் போட்டுப்போம். நான் இப்போ சில்லி பவுடர் போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், தனியாத்தூள், பெருங்காயம், கரம் மசாலா தூள், சாட் மசாலா, இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் வச்சு கொஞ்சம் இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். இப்போ தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இப்போ கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ பபிள்ஸ் வருது. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நான் ஒரு 5 நிமிஷம் வச்சேன். நல்லா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுப்போம். இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம பூரியை நல்லா உடைச்சிக்கலாம்.
இப்போ இந்த மிக்சரை இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆனியன், இந்த குழம்பு கொஞ்சம் அது மேலே ஊற்றிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் மிக்சர் போட்டு ஆனியன் கொஞ்சம் போட்டு கொத்தமல்லி தழை போட்டாச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செய்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.